பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள். ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. நேயர்களே, இந்த வீடியோவில் நிறைய காலமாக ரொம்ப பேர்களுக்கு ஏற்படுகிற சந்தேகம், அதிலும் இப்பொழுது கடந்த சில வருடங்கள் இப்பொழுது நாகரிக வாழ்க்கையில் இந்த செய்திகளை நிறைய கேட்கும்படியாக வருகிறது. நிறைய பேர் நம்மளை பார்க்குறவங்க கேட்குற கேள்வி தான் இது. அப்படி என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் பிறக்கிற போது கொடி சுற்றி பிறப்பது என்பது ஒரு காலத்தில் அதை கொடி சுற்றி பறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மாலை சுற்றி பறப்பதுன்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை பிறக்கிற போது அந்த தொப்புள் கொடியானது அந்த குழந்தையை இரண்டு முறை சுற்றி இருக்கும், மூன்று முறை சுற்றி இருக்கும், ஒரு முறை சுற்றி இருக்கும். இப்படிப்பட்ட தொப்புள் கொடியாக இருக்கக்கூடியது அந்த குழந்தையின் உடலை சுற்றி கொண்டிருக்கக்கூடியதாக பிறந்திருக்குமானால் அந்த குழந்தை இந்த உலகின் வாழ்க்கையிலே அது ஒரு மிகப்பெரிய அந்த குழந்தைக்கு தோஷத்தை கொடுக்குமா? நிறைய கேட்குறவங்க இருக்காங்க, என்னென்னா கொடி சுற்றி பிறந்த தாய்மாமனுக்காகாதாமே, கொடி சுற்றி பிறந்த குழந்தையே தாய்மாமா போய் பார்க்கக்கூடாதா? முதல்ல மூன்று நாட்களுக்கு, மூணு மாதத்துக்கு பார்க்கக்கூடாது இப்படின்லாம் சொல்லப்படுகின்ற சில செய்திகள் கிராமப்புறங்களில் தமிழகத்தில் பரவலாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடி சுற்றி பிறப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் அது ப்ராக்டிக்கலாக சொல்ல போகணும்னா, அந்த காலத்தில் வந்து அந்த பிள்ளையை ஏழு மாதம் ஆறு மாதம் அதற்கு மேல் வரக்கூடிய மாதங்களில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் தூங்குகிற போது, படுத்து தூங்குகிற போது பிறண்டு படுக்கணும்னா எந்திரிச்சு உட்கார்ந்து அதுக்கப்புறம் தான் பிறண்டு படுக்கணும். அப்படி படுத்தா கொடி சுற்றி பறக்க மாட்டார்கள், ஏன்னா அந்த தொப்புள் கொடி அதை சுற்றாது. அது இல்லாமல் இப்போ படுத்துட்ருக்கிற போதே அப்படியே பிறண்டுட்டோம் அப்படின்னா வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை மிகப்பெரிய ரொட்டேஷனுக்கு ஆளாகும். அப்படி ஆகின்ற போது அந்த தொப்புள் கொடி என்று சொல்லக்கூடியதான் தாயிடமிருந்து அந்த குழந்தைக்கு செல்ல வேண்டிய எல்லாவும், எல்லா சத்துக்களும் ஆன்மாவும் எல்லாம் செல்லக்கூடிய ஒரு ஒரு துருப்பு. அந்த அமைப்பு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையவே ரெண்டு சுற்று மூணு சுற்றுன்னு சுற்றிக்கும். இந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கொடி சுற்றி பிறப்பது என்பது அதுலேயும் கணக்கு சொல்கிறாங்க. மூன்று முறை கொடி சுற்றி பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஆயுள் குறைவு, இரண்டு முறை கொடி சுற்றி கூட பிறக்கக்கூடிய குழந்தையின் தாய்க்கு சில துயரங்கள் எல்லாம் வரும்படியாக அமையும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ இதை வந்து ஜாதகரீதியாக நம்ம எடுத்துக்கொள்ளுகின்ற போது இந்த கொடி சுற்றி பிறப்பது என்பது ஒரு தோஷம் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் அது ஒரு முறை கொடி சுற்றி பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் எந்த தொல்லைகளையும் கொடுக்காமல் தாய் மாமன் வீட்டுக்கு தாய் மாமனுக்கு சில தொல்லைகளை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு செய்திகளெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது விளக்கமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய புத்தகங்கள் நிறைய கிரந்தங்கள் நமக்கு தமிழில் பெரியவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதில் சாந்தி ரத்னாகாரம் அப்படின்னு ஒரு புத்தகம் உண்டு. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கொடி சுற்றி பிறக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அப்படி கொடி சுற்றி பிறக்கக்கூடியதில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கின்ற போது, இந்த மூன்று முறை கொடி சுற்றி பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளை ஒரு மூன்று வயதுகள் முடிகின்ற வரையிலும் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி? இந்த தலை குத்துற போது சளி கிளி பிடிச்சிடக்கூடாது. அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு பெற்றோர் தாய் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தன் ஆசைக்காக வேண்டி இருக்கிற பழங்களை சாப்பிடக்கூடாது, உணவு கட்டுப்பாடுகள் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு அந்த மூன்று முறை கொடி சுற்றி பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இப்படிப்பட்ட சில சட்ட விதிகளை கொடுத்துருக்குறாங்க. நான் அதை வந்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு பொருந்துகிற மாதிரியான சில விஷயத்தை மட்டும் இங்கே சொல்கிறேன். அதே மாதிரி இரண்டு முறை கொடி சுற்றி பிறந்திருந்தால் அந்த பெற்றெடுக்கக்கூடிய தாயாக இருக்கக்கூடியவன் உடல்நிலைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பயணங்கள் போகிறது கூடாது, பெரிய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது, மழை காலங்களில் வெளியில் போகிறது, இடி மின்னல் படுற மாதிரி நம்ம வெளியில் நிற்கிறது இப்படிங்கிறது எல்லாம் சற்று தவிர்க்கும்படியாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு முறை கொடி சுற்றி பிறக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தளவு தாய் மாமனாக வரக்கூடியவர், அதாவது அம்மா கூட பிறந்த அம்மான்னு சொல்லுவாங்க, தாய் மாமனாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். ஏதாவது பிரச்சனை பட்டு போகக்கூடாது, வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது, விவகாரங்களில் தலையிடக்கூடாது, இருட்டு நேரத்தில் பயணம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட விதிமுறைகள் உண்டு. அப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி தீர்த்து கொள்ள முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வழக்கமாக இயல்பாக சாமி கும்பிட்றத கண்டினியூ பண்ணுங்கள், குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சுமானால் அந்த இரண்டு முறை ஒரு முறை கொடி சுற்றி பிறக்கக்கூடிய குழந்தைகள் பிறந்து விட்டால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு தவறாமல் விளக்கேற்றுகிற பழக்கத்தில் வச்சுக்கோங்க. நிறைய குடும்பங்களில் ஈவினிங்கில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது உண்டு, சில குடும்பங்களில் அதை பண்ணுறதில்லை. அப்படிப்பட்டவர்கள் அந்த விளக்கேற்றுற அந்த பழக்கத்தை வச்சுக்கலாம். அந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் போகிறது ஒரு வேலையாக போகிற பட்சத்தில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அந்த தோஷம் பாதிக்காது அப்படின்னு சொல்லுகிற செய்திகளெல்லாம் உண்டு.
அதனால் இந்த கொடி சுற்றி பறக்கக்கூடியது, மாலை சுற்றி பறக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய பிறப்பு என்பது அபத்தமானதாகவோ இல்லை மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துவிடும், அதில் பாதாள வீழ்ச்சிகளை அழித்துவிடும் அப்படி என்று நம்ப தேவையில்லை. அவங்கவங்க ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதை சுற்றி தான் உங்களோட பலன்கள் இருக்கும். இந்த கொடி சுற்றி பிறக்கக்கூடிய குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வலுவாக இருந்து விட்டால்தான் இந்த சிக்கல்கள் எல்லாம் வந்துவிடும். ஆக கொடி சுற்றி பிறந்ததுனால ஒரு சிக்கல் என்பதை விட அந்த ஜாதகத்தை பார்த்த பிற்பாடு அந்த ஜாதகத்தில் அந்த குழந்தையின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவானோட நிலைப்பாட்டை பார்த்து கொண்டீர்களானால் அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் தாய் மாமனுக்கும் வரக்கூடிய துன்பங்கள் அல்லது எப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் என்று சொல்லுகின்ற நிலைப்பாடுகளை நாம் புரிந்து கொள்ளலாம். இதிலையும் கூட இந்த மாதிரி கொடி சுற்றி பறக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தளவு செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இப்படிப்பட்ட கிழமையில் பிறக்கக்கூடியவங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக அந்த துன்பங்கள் பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. தேய்பிறை காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள், அதிலும் குறிப்பாக அமாவாசைக்கு 2-3 நாட்களுக்கு முந்தி பிறக்கக்கூடிய பிள்ளைகள், இப்படி கொடி சுற்றி பிறக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் உடலை பாதிக்கக்கூடிய துன்பங்கள் வரலாம். மற்றபடி மிகப்பெரிய துன்பத்துயரங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் ஒன்றும் வந்துவிடாது. அடிப்படை ஜாதக கிரக அமைப்பின்படியும் அந்த குழந்தைக்கு ஆயுள் பாக்கியம் பிரமாதமாக வலுவாக இருக்கிற பட்சத்தில் யாருக்கும் துன்பமில்லை. அந்த அடிப்படையிலே மாலை சுற்றி பிறப்பது, கொடி சுற்றி பிறப்பதை நீங்கள் மிகப்பெரிய தர்க்கவாதமாகவோ அல்லது குறையாகவோ நினைக்க தேவையில்லை என்று சொல்லக்கூடியதான் இந்த விளக்கம். நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.